பெஸ்டோ பெஸ்ட் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பாரதி பூங்கா, புதுச்சேரி கடற்கரை, மணக்குள விநாயகர் கோயில் ஆகியவற்றிற்கான காணொளி முதல் பாகம் நேற்றைய காணொளியில் பார்த்தோம். இன்றைக்கு நேற்றைய காணொளியின் ரெண்டாம் பாகம் பார்க்க போகிறோம். புதுச்சேரி பஸ் நிலையத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பாரதி பூங்கா. பாரதி பூங்காவுக்கு வெளியே 100 அடி தூரத்தில் உள்ள புதுச்சேரி கடற்கரை, கடற்கரையில் அழகு சேர்த்து கொண்டிருக்கும் தேசத்தந்தை மகாத்மா காந்தி சிலை, மகாத்மா காந்தி சிலையை சுற்றி பழங்கால சிற்பங்களுடன் கூடிய தூண்கள் எல்லாவற்றையும் பார்க்க போகிறோம். பாரதி பூங்கா புதுச்சேரி ஒயிட் டவுன் ஏரியாவில் உள்ளது. தலைமைச் செயலகம் மற்றும் புதுச்சேரி கடற்கரையை ஒட்டி அமைந்துள்ளது. இந்த பூங்கா காலை 6 மணி முதல் மாலை 7 மணி வரையில் திறந்திருக்கும். இந்த பூங்காவிற்கு செல்ல நுழைவு கட்டணம் ஏதும் இல்லை. ஏராளமான மரங்கள், நிறைய இடவசதி, ஆயிரக்கணக்கானவர்கள் ஒரே நேரத்தில் பார்க்கிற அளவுக்கு இடவசதி உள்ளது. உட்காருவதற்கான இருக்கைகள் நிறைய உள்ளன. மரங்களின் நிழல் அருமையாக உள்ளது. அருகாமையில் உள்ள அரசு மருத்துவமனையில் உள்ள உள் நோயாளிகளை பார்க்க வருபவர்கள், கல்லூரி மாணவர்கள், தலைமைச் செயலகம் மற்றும் சுற்றியுள்ள அலுவலகங்களில் வேலை நிமித்தமாக வருபவர்கள், கடற்கரைக்கு வருபவர்கள், சுற்றுலா வருபவர்கள் என எல்லோரும் இங்கே சுற்றி பார்க்கலாம். தேவையான அளவு ஓய்வு எடுத்துக்கொள்ளலாம். ஆங்கிலேயர்கள் பாரதியாரை கைது செய்ய எத்தனைக்கும் போது புதுச்சேரியில் இருந்த பிரெஞ்சு அரசு பாரதியாருக்கு அடைக்கலம் கொடுத்தது. பாரதியார் 10 ஆண்டு காலம் இங்கே தான் இருந்தார். அந்த நினைவாகத்தான் இந்த பூங்காவிற்கு பாரதி பூங்கா என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். பாரதி பூங்கா நடுவிலே ஒரு அழகான வெள்ளை மண்டபம் இருக்குது. இந்த மண்டபம் பெயர் ஆயி மண்டபம். இந்த மண்டபத்திற்கு ஒரு வரலாறு இருக்குது. நகரத்திற்கு நீர் தேக்கம் கட்டுவதற்காக ஆயி என்ற பெண் தன்னுடைய வீட்டை இடித்து கொடுத்தாராம். எனவே அந்த பெண்ணின் நினைவாக இந்த மண்டபம் கட்டப்பட்டு ஆயி மண்டபம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பூங்கா 1940 வரையில் பிரெஞ்சு எல்லைக்கு அணிவகுப்பு மைதானமாக பயன்படுத்தப்பட்டது. இந்த மண்டபம் பிரெஞ்சு ஆட்சியாளர் நெப்போலியன் காலத்தில் கட்டப்பட்ட மண்டபமாகும். இந்த மண்டபத்தின் கட்டிடக்கலை தான் புதுச்சேரி மாநிலத்தின் சின்னமாகவும் வைத்திருக்கிறார்கள். இந்த மண்டபம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஏராளமான சினிமா ஷூட்டிங் நடைபெற்றுள்ளது. பாரதி பூங்கா மற்றும் புதுவை கடற்கரை பார்த்துவிட்டு 10 நிமிட நடைப்பயணத்தில் மணக்குள விநாயகர் கோயில் பார்க்கலாம். மணக்குள விநாயகர் கோவில் பிரெஞ்சுக்காரர்கள் புதுச்சேரிக்கு வருவதற்கு முன்பிருந்து, அதாவது 1666 முன்பே உள்ள ஒரு கோயில் ஆகும். மணல் குளத்து விநாயகர் என்ற பெயர் மருவி மணக்குள விநாயகர் ஆனது என்று அறியப்படுகிறது. புதுச்சேரியின் சுற்றுலா தலங்களில் இதுவும் ஒன்று. புகழ்பெற்ற விநாயகர் கோவில்களில் குறிப்பிடத்தக்கதும் ஆகும். கோவிலின் உட்பகுதியின் மேற்கூரையில் விநாயகர் பற்றிய பல வண்ணப்படங்கள் வரையப்பட்டு காண்பவரை அளவில்லா இன்பத்தில் ஆழ்த்தும். கோவில் சுற்றுப்புற சுவர்களில் அதே போல் பல வண்ணப்படங்கள் வரையப்பட்டு உள்ளது. அடுத்து அருகாமையில் ஸ்ரீ அரவிந்தர் ஆசிரமம். அரவிந்தர் ஆசிரமம் என்பது புதுச்சேரியில் உள்ள ஆன்மீக மையமாகும். 1910 அரசியலில் இருந்து விலகிய பின்னர் பாண்டிச்சேரியில் குடியேறிய அவரும் அவரை சார்ந்த குழுவாலும் இந்த ஆசிரமம் உருவாக்கப்பட்டது. 1926 நவம்பர் 24 ஸ்ரீ அரவிந்தர் ஒரு பெரிய ஆன்மீக உணர்தலுக்கு பின்னர் ஆன்மீக வேலைகளில் ஈடுபட்டார். இந்த நேரத்தில் அவர் தனது ஆன்மீக ஒத்துழைப்பாளரான அன்னைக்கு ஆசிரம நிர்வாகத்திற்கான முழு பொறுப்புகளையும் வழங்கினார். அவர் முன்பு மிரா அல்பாசா என அழைக்கப்பட்டார். ஆகையால் இந்த நாள் பொதுவாக ஆசிரமத்தை நிறுவும் தினமாக அறியப்படுகிறது. இருப்பினும் ஸ்ரீ அரவிந்தோ எழுதியது போலவே தன்னை மையமாக வைத்து வளரும் ஒரு நிலையமாகும். நாளைக்கு ஒரு வித்தியாசமான காணொலியில் புதிய தகவலுடன் சந்திக்கலாம். இந்த காணொலி மற்றும் தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தினால் காணொலி போட்டவுடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.